நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் இப்ப என்ன பண்றது? விடுறா பாத்து போ. மாட்னா கடவுளே தப்பிச்சிருணும் தப்பிச்சிருணும் கடவுளே. நெக்ஸ்ட் பழனி. டேய் பழனி உன்னதான்டா. டேய் பழனிங்கிறது யாருப்பா? அது வேற யாராவது பழனியா இருக்கும்டா. பழனி யாருப்பா? டேய் போட. காதுல என்ன வச்சிருக்க? எழுந்துடா. வாயண்டா ஏன் கத்த விடுற? என்னோட போட்டோ ஐடி கார்டுல சைன் பண்ண. அவிஸ் இட் பாசிபிள் மச்சா. வெற்றி நீ தானே பண்ண. எப்படா டா ஹாப்பியா வர்ற? காட்டே பாரா. பழனி ரொம்ப ஹாப்பியா இருக்கான்ல. அப்படியா? ஆமா ஐடி கார்டு தந்துட்டாங்கல. ஐடி கார்டு தந்துட்டாங்களா? தெரியாத மாதிரி பேசாத. நானா ஃபீஸ் கட்டிருக்கேன், எனக்கு ஐடி கார்டு கொடுத்தாங்க. ரைட். நீ பிளஸ் டூ ஃபெயில், உனக்கு ஐடி கார்டு கொடுத்தாங்க? வை டேய், எனக்கு ஐடி கார்டு கொடுத்தாங்கன்ற ஆர்வத்துல கேக்குறியா இல்ல மேல இருக்க கான்ல கேக்குறியா? எனக்கு எது உமால தான் டவுட்டா இருக்கு. இதோ வெற்றியா வர அவங்க கிட்ட நான் ஏத்த கேப்போம். ஹாய் டா. ஹாய் டா. ஒழுங்குமுறை பெரிய பிரச்சனை ஆயிடும். மாத்தி கொடுத்தா அந்த ஐடி கார்டுல அவன் போட்டோ எப்படி இருக்கும்? ஆமால, நான் தாங்கல யோசிக்கவே இல்லையே. யோசிக்கிறதுக்கு பிரெயின் ஒரு வார்த்தை இருக்கு, அது இருக்கணும். சத்தியமா இது ஒன்ன விட்டா வேற யாருனாலையும் பண்ணவே முடியாது. உண்மையே சொல்லு மச்சான், நீ தான? சரி நான் தான் பண்ணேன். இப்ப என்ன? தேங்க்ஸ் மச்சான். ரெண்டு நாளா மாட்டிரணும் மாட்டிரணும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்டா. நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். டேய் அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல, இதுக்கு மேலே ஏன்டா அழுதுட்டு இருக்க? அழுவாதடா. விடு மச்சான், எப்பவும் பயத்தில் அழுவான், இன்னைக்கே சந்தோஷத்தில் அழுவிட்டோம். மச்சான் ஒன்று மட்டையே மூளை எட்டவே மாட்டேது மச்சான். அந்த ஐடி கார்டு எப்படி நீ ரெடி பண்ண சொல்லி ஆகணும் அவனுக்கு. ஆமாம் மச்சான், இல்லை தூக்குமே வர எனக்கு. அது ஒன்றும் இல்லடா மணி, நம்ம காலேஜில் ஃபஸ்ட் இயரில் டிஸ்கண்டினியூ ஆனாங்களே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ரெஜிஸ்டர் ஃபார்மை சுட்டு இந்த ஐடி கார்டை ரெடி பண்ணிட்டேன். பாப்பா பத்ரம் ஒன்னா நம்பர் ஃபாட் ஆகிறான், அவன் கூட சுத்தாத உன்னை புழலுக்கு அமிச்சிருவான். மணி சார், இந்த ஐடியா கொடுத்தது ஸ்டெல்லா தான். மச்சான் அப்போ நீ கொஞ்சம் தள்ளியேறா, சம ஃப்ராடாக இருக்கும் போல. பழனி இதுக்கு மேலே அட்டன்ஸ் பற்றி உனக்கு கவலை இல்லை. இன்னும் சிக்ஸ் மந்த்ஸில் செமஸ்டர் வரப்போகுது, அதை உன்னால் எழுத முடியாது. அதை பற்றி நீ கவலைப்படாத. இப்போ இருக்க டைமை யூஸ் பண்ணி தயவு செய்து கான்சன்ட்ரேட் பண்ணி படி, டுவெல்த்து பாஸ் ஆகும். புரியுதா? ஓகே மச்சான், கண்டிப்பாடா. ஏண்டா சிரிக்கிற? உலகத்தை நினைச்சேன், அதான் சிரிச்சேன். அதை விடு மச்சான், உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இவப்பரா பாஸ் பண்ணுவான், பைய கேட்டா பைய காட்டுறான். இவன் கூட பாஸ் பண்ணுங்க செமஸ்டருக்குள்ள, எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை மச்சான். அவன் பாஸ் ஆவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. மச்சான் இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. அண்ணா இன்னொரு தடவை ஃபோட்டோ ஓட்டுறேன், கார்டு அடிக்கிறேன்னு போகாதீங்க, போலீஸ் பிடிச்சிச்சு கழிதான். அதை நீ பேச. எங்கள் அப்பா கடைக்கு வந்து போண்டா பஜ்ஜி வடன்னு சாப்பிட்டு நன்றி எல்லாம் பேசுகிறான் பாரு மச்சான். அடுத்த வாட்டி கடை பக்கவா, போண்டாவில் எலி மருந்து வச்சிடறேன். அண்ணா எலி மருந்துக்கு ஒன்றா எலி சாவலாம், ஆனால் இந்த புலி பஞ்சு டைலாக்டா மச்சான். டேய் நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், பரோட்டா மாஸ்டர் வந்த நாள்ல நம்ம வர மாட்டோம், நம்ம வந்த அன்னைக்கு பரோட்டா மாஸ்டர் வர மாட்டாங்க. பரோட்டா மாஸ்டரா? அதான்டா அந்த பாடம் சொல்லி தருவீங்க உங்க அம்மா உத்தியோகம். டேய் அது ப்ரொஃபசர்ரா? அதான் 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 அது சரி, அதானே நம்மளும் என்னையும் கூட சேர்த்துக்கிற. நானும் டெய்லி கரெக்டா கிளாஸ் அட்டன் பண்றேன் தெரியும்ல. டேய் நீ கிளாஸுக்கு போய் நானும் பார்த்ததில்ல, ஜனங்களும் பார்த்ததில்ல, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ற?
உனக்கு என்ன அட்டெண்டன்ஸ் இல்லைனாலும் உங்கள் அம்மா போய் நைஸாக போய் அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. ஆனால் எனக்குலாம் அப்படியா மூஞ்ச காட்டினாலே 7 நாள் ஆப்சன்ட் போட்டுருவாங்கடா. அதை ஏன்டா சத்தமாக சொல்லிட்டு இருக்க? வேற எதுவும் ப்ரொஃபஸர் காதில் ஒன்று தான் எங்கள் அம்மா வேலைக்கே ஆப்படிச்சிருவானுங்க. கேட்கட்டுமே, அதுதான் சொல்கிறது. பின்ன என்னடா சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு ஒரு கேக் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா, அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தெரியுமா உனக்கு? டேய், கேக் விலை என்ன தெரியுமா? 372 ரூபா 50 காசு வித் டாக்ஸோட. அதை வாங்கி கொடுத்த உங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? வரவேற்று கட் பண்ணி வாயில் கொஞ்சம் கொடுத்து ஒரு பண்பாடோட நம்மளுக்கு ட்ரீட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் என்னையும் என் கேங் பசங்களையும் அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சிட்டாங்களா? அதுக்கு எங்கள் அம்மா வேலையை விட்டு தூக்கிடுவியா? இங்கே பாரு ஜீவா, ஏற்கனவே எங்கள் அம்மா நம்ம மேலே செம்மா காணில் இருக்காங்க. நீ வேற ஏதாவது பிரச்சனையை பண்ணி தனியாக மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, காலி ஆகிடுவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்லைடா மச்சான், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆ, உங்கள் அம்மா என்ன பெரிய மாணிக் பாஸாவா? சும்மா ஒவ்வொரு டைம் ஐப் ஏற்றிக்கிட்டே இருக்கேன். ஆ, இதுக்கெல்லாம் இந்த ஜீவானந்த் அஞ்ச மாட்டான். அதான் பார்த்தனே, எங்கள் அம்மாவை பார்த்ததும் பாத்ரூம் போகிற மாதிரி பயந்து போய் நின்னதே. அது போனேன் அன்னைக்கு பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல உங்க அம்மா ஒரு குடும்ப குத்துவழக்கமா இருந்தாங்களா, அதனாலதான் கெட் அவுட்ன்னு சொன்னானே உடனே போயிட்டேன். அப்படி மட்டும் இல்லாம அந்த வார்த்தையை காலேஜ்ல மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஐயோ கோபப்பட்டேனே. என்ன பண்ணிருப்ப சமயத்துல அவங்க இவன் அம்மாங்கிறதே மறந்துடுறேன். ஏய், என்னடா பண்ணிருப்ப? இல்ல மச்சான், உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? டேய், இனி அடிச்சாலும் திட்டினாலும் நான் பாட்டு வாங்கிட்டு போறேன். உனக்கு தெரியாதது இல்ல, மஞ்சுள்ள நீ என்ன ஏச்சு ஏச்சிருக்கா? அதுக்கு எதாவது நான் சொல்லியிருக்கேனா? அதை விட்டுட்டு இந்த புரியாத மொழியை இந்த இங்கிலீஷ்ல நீ ஏதாவது திட்டும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயே சொல்லு, புரியாத மொழியில ஏதாவது திட்டினா அவங்க என்னத்தை திட்டுறாங்கன்னு நம்ம என்னத்தை கண்டோம்? சரி விடு, இதுக்காகவா இன்னும் ரொம்ப சோகமா இருக்க? ஃப்ரீயா விடு. டேய், சோகம்லாம் இல்லடா, நல்லாதான் இருக்கேன். டேய் விடுறா. டேய், நானும் பாக்குறேன், அம்மா திட்டினாலேருந்து நீ ரொம்ப அப்படியே வருத்தமா தான் இருக்க. டேய் சும்மா டேய் விடுறான்றா. டேய் அதெல்லாம் உண்மை அதெல்லாம் இல்லடா. விடுறா. டேய் சத்தியமா நல்லா தானே இருக்கேன். நீ வேற இவனை பாரு, வந்ததுல இருந்து என்ன பண்றான்னு இவனுக்கும் தெரியல நமக்கும் தெரியல. டேய், என்னதான்டா பண்ற? பேலன்ஸ் எப்படிடா பாக்குறது? பாக்கெட்ல கை விட்டு பாரு. ஓ டேய், ஏன் பாக்கெட் இல்லடா? ஓ இதுலயா? உன் பாக்கெட்ல பாடுற. என் பாக்கெட்ல இருந்தா நான் பாத்துக்க மாட்டேன். உன் பாக்கெட்ல என்ன இருக்கு? டேய், உன் போன் திருட்டு போன தேடி கொடு. சும்மா விளையாட்டு கத்தனா? வேற ஏதாவது விளையாட்டு கத்தா? நீ தெரிந்தாது சொன்னல்ல, எல்லா கை வச்சு அடி விட்டு சாவ போ. டேய், பேலன்ஸ் வந்துச்சு, நான் வரட்டா? பைடா. ஐயோ, திருடன் மாட்டிக்கொண்டான் ஓடுகிறான். கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், உங்க சப்ஜெக்ட்ல ஒரு டவுட், அதான் சிவா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உனக்கு ஏதாவது டவுட்னா கிளாஸ் ரூம்ல கேட்க வேண்டியதுதானே? இல்ல மேடம், கிளாஸ் ரூம்ல நீங்க பாடம் நடத்திட்டு இருப்பீங்க, பசங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க, எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணனும் மேடம்? அதான் கேட்டோம். ஓகே சிவா, நெக்ஸ்ட் கிளாஸ் யார் உனக்கு? ரவி சாரோட கிளாஸ். ஆனா அவர் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆ அப்யூன் சொன்னாரு. ஆமா சரி, கிளாஸ்க்கு போ. சரி மேடம், வா போயிரும். ஒண்ணே மட்டும் தான் போக சொன்னேன், நீ இங்கே இரு. நீ கூட வா. நானும் கிளாஸ்க்கு போயிரறேன். நீ போ, நீ வா என் கூட. அட கிளாஸ் இந்த பக்கம் மேடம். என் கூட வா மேடம். மேடம், எனக்கு நீங்க கேக் வெட்டினா பிடிக்காதுங்கறதெல்லாம் தெரியாது மேடம். தயவு செஞ்சு தெரியாம பண்ணிட்டேன், கிளாஸ்க்கு போயிரறேன் மேடம். மேம், எனக்கு உண்மையிலே தெரியாது உங்களுக்கு பிடிக்காதுன்னு. சாரி மேடம், என்னை மன்னிச்சிருங்க. சாரியா? எதுக்கு? நீ என்ன தப்பு பண்ணனு எங்கிட்ட சாரி கேக்குற? அதான் இன்னைக்கு கேக்லாம் வெட்டி சஸ்பென்ஸ்லாம் கொடுத்தமே, அதான் எனக்கு நிஜமா தெரியாது உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் தான் சிவா சொன்னான். அன்னைக்கு நான் அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரியா? இது நிஜம்தானா? இவங்க போய் நம்ம கிட்ட சாரி கேக்குறாங்க? என்ன சிவா, எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விளையறனா? இப்ப சாரி கேக்குறேன்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிறது நியாயம் தானே? என்னதான் இருந்தாலும் நான் அப்படி நடந்திருக்க கூடாதுதான். அதெல்லாம் பரவாயில்ல மேடம், நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. நீங்க எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புள்ள மாதிரி அம்மாவும் கவுண்டர் கொடுத்து ஆஃப் பண்ணுது. ஆனா சிவா தான் ரொம்ப ஃபீல் பண்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க அவனை ரொம்ப செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டீங்களா, அதனாலதான் அவனுக்கு இமோஷனே கண்ட்ரோல் பண்ண தெரியல. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஓகே, அன்னைக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப சாரி. இனிமே என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேளு, ஐ வில் டீச் யூ. இப்போ நீ கிளாஸ்க்கு போ, சரியா? ஓகே மேடம்.
இவ்வளோ நல்ல மேமா இருக்காங்க, இவங்களை போய் தப்பா நினைச்சிட்டமே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், அந்த பொண்ணு என்னதான் பாக்குது? மாமா, ஃபர்ஸ்ட் ஃபுல் இருக்க பொண்ணு என்னதான் பாக்குது? அவரா அங்க இருக்க பொண்ணு என்னதான் பாக்குது? இதோ இங்க இருக்க பொண்ணு என்னதான் பாக்குது? இந்த மேட்டர் மட்டும் வெற்றிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கைய கணக்கையோட வெட்டி விடுவான். நான் மச்சான், நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆமாண்டா, நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் என்ன பண்ண போறேனே தெரியலடா. அதுவும் வெற்றி இருக்கான் பாரு. நீ அவனுக்கு என்ன வேணா பண்ணு, முதல்ல பீஸாவும் பர்கரும் எனக்கு மட்டும் வாங்கி குத்துரு. கால் வலிக்குது, உட்காரலாமா? டேய் வாடா, கடைக்கு வந்து ட்ரீட் வைடா. இங்க உட்காந்து போலாமா? இங்கெல்லாம் உட்காரவே கூடாது. டேய் போடா, பழனிக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க, பழனி இனிமேட்டு எங்க வேணாலும் உட்காருவான். அந்த பீஸா, அந்த பர்கரு, டேய் உனக்கெல்லாம் வைக்கமே இல்லையாடா. இதெல்லாம் நீ சாப்பிட்டிருக்க? அதை விடு, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்க? கிடையவே கிடையாது. அவனால் தான் கேட்குறேன். அப்படி என்ன கிழிச்சிட்ட நீ இதெல்லாம் கேட்குற? நான் ஒன்றும் கேட்கல மச்சான், நீ தான் ரொம்ப பெருசாக கிழிச்சிருக்க. ப்ளஸ் டூ ஃபெயில் ஆன. டேய் மெதுவாக சொல்கிறா. ப்ளஸ் டூ ஃபெயில் ஆன. மெதுவானா? அந்த மெதுவாக இல்லை, சத்தம்லாம் சொல்லு. பாத்தியா, இந்த சின்ன இன்ஃபர்மேஷனும் சரி கம்யூனிகேட் பண்ண தெரியாது உனக்கு. உனக்கெல்லாம் காலேஜில் ஐடி கார்டு கிடைச்சிருக்கு, அதுக்கு நீ நாயப்படியும் தர்மப்படியும் சட்டப்படியும் பார்த்தா கடா வெட்டி நீ எனக்கு விருது வைக்கணும். ஒழுங்குமுறை தான் சொல்கிறேன், ட்ரீட்டு குத்துரு. டேய் கையில் காசு இல்லடா. கையில் காசு இல்லைன்னா மச்சான், கால் சார மோதிரம் இருக்குல்ல, இதை வச்சாது ட்ரீட்டு குடுறா. டேய் எங்கள் ஃபேமிலியில் கோல்டுன்னு சொல்கிறதுக்கே இந்த ஒரு ஜுவல்லரி தாண்டா இருக்கு. இந்த பார்ப்பழனி, இந்த மாரி சென்டிமெண்ட் பிட்டிக்கெலாம் நான் ஆஃப் ஆக மாட்டேன். ஒழுங்குமுறை தான் ட்ரீட்டு குத்துரு. ட்ரீட் தர முடியாது. நீ எங்க அப்பா பாவம்டா. ஆமால, உனக்கோசம் மச்சான், நம்ம நட்பு கோசம் அந்த பர்கர் பீஸா பிளான கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்ப ரெண்டு போண்டாவோட முடிச்சுக்கிறேன். இல்ல, ரெண்டு கிலோ ஸ்ட்ரீட்டோட முடிச்சுக்கிறேன். நீ ஆசைப்பட்டனா உடனே நாலு போண்டா எடுத்துக்கிறேன். டேய் எங்க வீட்டு நாயே நாலு நாளைக்கு மேல அந்த போண்டாவை திங்காதுரா. எப்படி நீ அத்தனை திங்கிற? இப்பெல்லாம் அசிங்கப்பத்துல அந்த போண்டா தின்னா மீட்டர் மட்டும் நினைக்காத. நாங்கெல்லாம் அசிங்கப்படாத அவமானப்படாத இடமே கிடையாது. மீட்டிங் உங்க அப்பா கடை. ஓகே பாய். பாண்டா கரடி மாதிரி இருந்துட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டு போகுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடும் போலே ஆடிடலாமே. ஐயோ பாட்டு மறந்துடுச்சு. பைப்பு என்னடா, எங்க அம்மா வேற இவனை எதுக்கு கூட்டு போனாங்கன்னே தெரியலையாடா. எனக்கு வேற பயமாவே இருக்கு. ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு அவனை பிடிக்காது, அதுவும் கண்ணு அதான் ஹைலைட்டே, சுத்தமா பிடிக்காது. இதுல இந்த கேடி வேற நான் பஞ்சின்னு தெரியல, வந்தாதான் தெரியும். கூடுமான அளவுக்கு உனக்கு டிசி கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். யாரா? சந்தியாவா? டேய் ஜீவரா. டேய் என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், நீங்க எங்க இருக்கீங்க? நாங்களா? தோ காலேஜ் பக்கத்துல பிரிட்ஜாண்ட. சரி, நாங்க வந்துட்டே இருக்கேன். டேய் என்னாச்சு சொல்றா? நான் வந்து சொல்றேன். பை பை. சரி வா. சிப்ஸ் தானே கேட்ட, அதுக்கு ஏன் கோவப்படுற? வந்துட்டு இருக்கானோ. மச்சான், ஒருவேளை அன்னி கேக் வெட்ட போனல, அன்னைக்கு உங்க அம்மா காண்டாயி பயங்கர உக்கிரமா இருந்தாங்க, அது ரொம்ப எமோஷனல் ஆகி இன்னைக்கு டிசி கொடுக்க கரஸ்பாண்டன்ட் வீட்டு வரைக்கும் கூட்டி போயிருப்பாங்களோ. அப்படிலாம் இருக்காது இருக்காது மச்சான். எனக்கு என்னன்னா சந்தியாக்கும் உனக்கும் கனெக்ஷன் வேலை பார்த்துருந்தால, அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு எப்படிடா என் பிள்ளைய கூட்டின்னு போவ அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிருக்குமோ. டேய் நீ வேற ஏன்டா பயமுறுத்திட்டே இருக்க? கடவுள் விட்டு வழி, என்ன பண்றது? டேய் வந்துட்டான்டா. டேய் உங்க அம்மா கத்தன கத்துல பைத்தியம் முத்தி போய் 36 போலாம் காட்டினே வரான் பாரு. டேய் நில்றா. டேய் ஜீவா என்னடா ஆச்சு? டேய் ரொம்ப திட்டிட்டாங்களா அம்மா? திட்டினாங்களாவா? என் கண்ணத்தை புச்சி கிள்ளி முத்தம் கொடுக்காத ஒண்ணுதான் கோரை. என்னடா சொல்ற? உங்க அம்மா பேசினதை பார்த்தா எனக்கே மண்டை குழம்புற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா உங்க அம்மா செம சாஃப்டா. அன்னைக்கு நான் கேக் வெட்டதுக்கு என்னை புடிச்சு திட்டினாங்கல்ல, அதுக்கு இன்னைக்கு என் கைய புடிச்சிட்டு சாரி சாரின்னு அழாத குறைய மன்னிப்பு கேக்குறாங்க மச்சான். டேய்
அங்க நான் நடந்ததோ அதை மட்டும் சொல்லு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு என்ன ஏமாத்தாத மச்சான், பயங்கரமா போய் சொல்லுவான், நீ நம்பாத. சத்தியமாடா, உங்க அம்மா குழந்தடா, அவங்கள போய் தப்பா சொல்லிட்டடா. டேய், நான் எப்படா தப்பா சொன்ன? நீ தான் அவங்கள ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட்னு சொன்ன. நல்லா யோசிச்சு பாரு, அவங்க மட்டும் ஸ்ட்ரிக்டா இல்ல. இன்னத்துக்கு நீ இந்த மாதிரி இருந்திருப்ப, அதோ அந்த எரும மாதிரி. அந்த எரும மாடு எதுக்கு? இந்த பைப்பு திட்ட மாதிரி எங்கேயாவது பைப்பு திட்டி திரிஞ்சிருப்ப. திருட்டு போர்க்கி, இவனை விடு. இல்லாட்டி சந்தேகம் இருந்தே எங்கேயா எடுத்துட்டு இன்னாரு ஓடிப்படா. அந்த மாதிரி உன்னை பார்த்து பார்த்து பக்குவமா ஸ்ட்ரிக்டா வளர்த்தனாலதான் இப்படி ஒரு நல்லவனை வந்து எங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன முறைக்கிற? கும்மிரம் கும்மி உண்ணக்கூடி மச்சான், ஓவர் ஆக்டிங் பண்றாரு. அன்னைக்கு கேக் வெட்ட வந்தாலும் கேக்கு. அன்னைக்கு உங்க அம்மா வேற ஸ்டூப்பிட் நான்சென்ஸ் இங்கிலீஷ்ல தான் திட்டினாடா. அந்த அளவுக்கு அவன் கேடி பேக்கர் பாத்துக்க. திருவி போட்டு விட்டானு. ஆமாடா, அன்னைக்கு அறியாத புள்ள, தெரியாம பண்ணிட்டேன். ஆனா அப்படி பேசுனதுக்காக என் நாக்கல சூத்து போறதா நினைச்சிருந்ததுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எதுக்கு நான் நாக்கு சூத்து போறதுக்கா? அது இல்லடா, அம்மா உன தனியா கூட்டு போய் ரொம்ப நல்லா பேசினாங்கல்ல, அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க நிஜமாவே ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான்டா. சும்மா நாச்சுக்குதான் இந்த கண்டிப்பு கோவம் எல்லாம். ஆமா மச்சான், உங்க அம்மா பாக்குறது அப்படி ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே குழு காட்டன் சிட்டி மாதிரி இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு நான் வரலடா. நான் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிருவேன்னு நினைச்சேன். உங்க அம்மா அப்படி பேசினதுக்கு அப்புறம் தான் நானும் இங்கிலீஷ்ல பாஸ் ஆயிருவேன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அன்னைக்கு கேக் விடும் போது அவங்க அம்மா என்னையும் தானே சேர்த்து திட்டினாங்க. அப்புறம் என்ன மட்டும் கூப்பிடல? டேய் கதிரு, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா. உன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா யாராவது சாரி கேட்பாங்க. டேய் சிவா, இவனை பத்தி உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன்டா. உங்க அம்மா அன்னைக்கு முகம் கழுவுறதுக்காக கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு கழுவிட்டு இருந்தாங்க. இந்த நாய் திருடி திரிஞ்சிருந்த ஒரு காலத்துல அப்ப இந்த கண்ணாடியை தூக்கிட்டு ஓடிட்டா. அதுக்கெல்லாம் ஒரு மொழி வேணும்டா. இந்த மொழியே திருட்டு மொழி. மொழி என் மொழி சரியில்லை, அத இந்த மொழி சொல்லுது. உன் மொழியை வச்சுதான்டா ஊரே கலாச்சி நிறுது. மொழியை பத்தி பேசுறதுக்கு தகுதி தராதரம் எதுவும் இல்ல. இன்னொரு தடவை அதெல்லாம் யூஸ் பண்ணாத. பலாட்டா என்ன? நீ என்னதான் சொல்லு மச்சான், இனிமே உங்க அம்மா அவங்க நம்ம அம்மாடா. உன் அம்மா தான் எனக்கும் அம்மா. இனிமே லூசு லூசு மச்சான் மச்சான்னு கூப்பிடுற, அப்புறம் ஒரே அம்மா ஒரே புள்ள, முறை தெரியாத முட்டாள். எட்டிக்கிட்டு மீச்சன்னு அப்படியே காவக்குள்ள போயிருவேன். பெற்றோர்னா இவங்க பெற்றோர் மாதிரி இருக்கணும்டா. உன் பெற்றோர் இருக்காங்களே, உன் பெற்றோர் எல்லாம் கொண்டு போய் அடுப்புல வை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு இல்லாத டிக்கெட் யாருக்குதான் தீ ஆத்தினு? வேற யாருக்குப்பா? உனக்குதான் ஆத்திக்கிட்டு இருக்க. ஐயோ மணே, வர வர மைண்ட் வாய்ஸ் எல்லாம் டைலாக்கா பயணிக்குது. ரொம்ப ஒஸ்டா பயணிக்கிறடா. எங்கப்பா நீ மட்டும் வந்திருக்க, பயணி எங்க? பயணி பின்னாடியே வருவான்ப்பா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இனிப்பான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன்ப்பா. என்னப்பா சொல்லுப்பா. நான் முதல்ல கேக்கறதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. சொல்லுப்பா. பயணி கல்யாணம் ஒரே வருஷத்துல பிறந்த குழந்தையா இல்ல கோயில் குளம் தவமந்து பெத்த புள்ளையா? அத ஏன்பா கேக்குற? கல்யாணம் ஆகி 10 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்ல. கோயில் கோயிலா சுத்தி தவமா தவம் இருந்து பிறந்த பிள்ளை பயணி. அதான் அவன் அறியும் படிக்கிற ஆர்வத்தையும் பார்க்கும் போது சாதா குழந்தையா இருக்காது, தெய்வ குழந்தையா இருக்குன்னு நினைச்சேன். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லன்னா தெய்வம் அருள் மட்டும் இல்லைன்னா இப்படி நடக்குமாப்பா? அடி மேல அடி போட்டுட்டு போற. ஆனா ஏதோ பெருசா நடந்திருக்கு. என்ன விஷயம்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. இன்னைக்கு என்ன சொல்ல போறானோ, எவ்வளவு விட்டு போட போறானோ தெரியலையே. அப்பாவுக்காக பாஸ் பண்றோமோ இல்லையோ, இவனுக்காவது பாஸ் பண்ணிடணும். இல்ல கடையை போட்டி கடை ஆக்கிடுவான். இதோ பணியே வந்துட்டான், அவனே சொல்லுவான்ப்பா. அப்படியா? வாடா பயணி, அந்த விஷயத்த நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா? எதடா? ஆனா ஒண்ணும் மச்சான், எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் நீ ஒரு திமிரும் தெனாட்டம் இல்லாம அடக்கமா இருக்க பாத்தியா, அங்க நிக்கிறடா நீ. பயணி தம்பி தான் சொல்ல மாட்டேன்றாப்ல, நீயாவது சொல்ல. என்னத்தப்பா சொல்றது? ஏய் எதடா சொல்றது? பா அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க அதுக்கு எனக்கு 2 கிலோ லட்டு வாங்கி தரணும். 2 கிலோ என்னப்பா? நான் கூடவே வாங்கி தரேன். அப்புறம் என்ன மச்சான், அந்த வாட்டத்தை காட்ட வேண்டியதானே? டேய் எந்த வாடுறா? அதான்டா இந்த மாணவன் காலேஜோட சிறந்த மாணவன் பயணி தானு. கரஸ் மாணவன் ஒரு அவார்டு கொடுத்தாரடா, அந்த கார்டு தான்டா, எடுத்து காட்டுறா. ஐடி கார்டு. காட்டேன்டா. வேற யாருக்கும் தெரியலப்பா, நம்ம பழனி கொண்டுதான் இந்த வார்டு கொடுத்தாங்க. இது போதும் பழனி.
ராணி, எனக்கு இது போதும். எனக்கு எந்த சொத்து சுகமும் வேண்டாம். எனக்கு இதுவே போதும். ராஜா, அதை இப்படி கொடு, நான் பிரேம் போட்டு வீட்டுல மாட்டி வச்சுக்கிறேன்பா. அதெல்லாம் வேணாம்ப்பா. ஏன்பா வேணாங்கிற? பா, இதே மாதிரி 1000 வாழ் கூட தருவாங்கப்பா பழனிக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா மாட்டிலான்னு நினைக்கிறான். அப்படிதான்டா பழனி? ஆமாண்டா. இந்தா குளிர்ஸ் குடிங்கப்பா. காசு சாப்பிடுறியா? இந்தாப்பா. நான் மச்சா சைலண்டா நிக்கிறேன், சாப்பிடு. மணி சாப்பிடு. மணி 2 கிலோ இல்லப்பா, 4 கிலோ லட்டு வாங்கி தர. எல்லாருக்கும் குடு. பா, எனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த காலேஜ்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ரெண்டுத்துமே குத்து. என் பழனி அவார்டு வாங்கிட்டான், என் பழனி அவார்டு வாங்கிட்டான்னு மார்க் தட்டி சொல்லுவோம்ப்பா. சொல்லுப்பா சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. பழனி, இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் ராஜா, குடுத்து வச்சிருக்கணும். கடவுளே, எங்க அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் பாஸ் ஆயிடணும், இல்லாட்டி நான் செத்துடணும்.